கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் மூலமாக பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்க சிம்பு அடுத்தடுத்து புதிய ஜானரில் உருவாகிற கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காரு. கடந்த மாதம் ரிலீஸ் ஆன சிம்புவோட வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாஸ் காட்டியிருக்கு. கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு கேங்ஸ்டராக நடிச்சிருந்த இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டும் கூடிய சீக்கிரமே உருவாகும் அப்படின்னு படக்குழுவினர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் வெந்து தணிந்தது காடு படத்தோட அடுத்த பாகத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு புதிய அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. முன்னாடியே சிம்பு கமிட் ஆகியிருந்த கொரோனாகுமார் படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மூலமாக கவனம் ஈர்த்த கோகுல் வந்து இந்த படத்தை இயக்குறாரு. மேலும் சிம்புவுக்கு ஜோடியாக அதித்தி சங்கர் வந்து கமிட் ஆகியிருக்காங்கன்ட்டு சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில் கொரோனாகுமார் படத்தை மறுபடியும் தொடங்க இருக்காங்க அப்படின்ட்டு தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. அதே போல் சிம்பு கௌதம் ஏஆர் ரகுமானோட கூட்டணியில் சூப்பர் ஹிட் அடித்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட ரெண்டாம் பாகம் பற்றி ரசிகர்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் விடை கிடச்சிருக்கு. கொரோனாகுமார் படத்தை முடித்ததும் விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட இரண்டாம் பாகத்தில் சிம்பு நடிக்க திட்டமிட்டிருப்பதாக தெரியுது. சிம்பு கௌதம் ஏஆர் ரகுமான் கூட்டணி மறுபடியும் இணைய இருப்பது ரசிகர்கள்கிட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா டூ, கொரோனாகுமார் இந்த ரெண்டு படங்களையுமே பார்த்தீங்கன்னா ஐசரி கணேஷ் தான் தயாரிக்க இருக்காரு. இந்த ரெண்டு படங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படங்களை முடித்ததுக்கப்புறமா சுதா கொங்காரா, ஏஆர் முருகதாசன்ட்டு இயக்குநர்களும் சிம்பு கிட்ட கதையை சொல்லி வரிசை கட்டி நின்றுட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக எந்த படம் உருவாக போகுது அப்படின்றத.